பிள்ளைகள், இக்காணொலியில் நாங்கள் பார்க்க இருப்பது தாக்கவித தொடர்களின் முக்கியத்துவங்கள் அல்லது பயன்கள். முன்னைய காணொலிகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஆரம்பத்திலிருந்து சடப்பொருட்களின் மாற்றம் ரெண்டு முறையில் நடைபெறுகின்றது. இரசாயன மாற்றம், பௌதிய மாற்றம், இது தொடர்பாக நாங்கள் கற்றதில். முன்னைய காணொலியில் நீங்கள் பார்த்தது உலோகங்களின் தாக்குதிறன். அந்த வகையில் வலியில் எவ்வாறு தாக்கம் அடைகின்றது, நீருடன் எவ்வாறு உலோகங்கள் தாக்கம் அடைகின்றது, ஐதான அமிலங்களுடன் உலோகங்கள் எவ்வாறு தாக்கம் அடைகின்றது, அது மாத்திரமல்ல சில உலோகங்கள் சில உலோக உப்பு கரைசல்களுடன் எவ்வாறு தாக்கம் அடைகின்றது என்பது தொடர்பான விடயங்களை விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றோம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, சோடியமானது நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சோடியம் நாங்கள் எங்கே வைத்து பாதுகாக்கிறோம்? உங்களுக்கு தெரியும், மண்ணெண்ணெயில் அல்லது பரவின். காரணம் உங்களுக்கு தெரியணும், அது வலியுடன் விரைவாக தாக்கத்தை காட்டுகின்றது. அதே நேரம் நீருடனும் நாங்கள் வைத்து பாதுகாக்கலையேன், அது நீருடன் உக்கிரமான தாக்கத்தை காட்டுகின்றது. அதாவது குளிர் நீருடன் உக்கிரமான தாக்கத்தை காட்டியதை நாங்கள் செயற்பாட்டினூடாக அவதானித்தோம். அந்த வகையில் பாருங்கள், சோடியத்தை மக்னீசியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சோடியமானது வலியுடனோ நீருடனோ தாக்கத்தை விரைவாக காட்டுகின்றது, உக்கிரமாக காட்டுகின்றது. ஆனால் மக்னீசியத்தை பார்த்தீர்கள் என்ன சொன்னால், வலியுடன் மெதுவான தாக்கத்தை, அதே நேரம் குளிர் நீருடன் தாக்கத்தில் இல்லை, காட்டுவதில்லை. அதே நேரம் கொதி நீருடனும் கொதி நீராவியுடனும் தாக்கத்தை பார்க்கும்போது கொதி நீராவியில் உக்கிரமாக தாக்கமடையது என்பதை பார்த்தோம். இவ்வாறே அமிலங்களையும் அவை உக்கிரமான தாக்கம் வேகமாக வாயுக்குமிழ் வெளியேறுவதையும் பார்த்தோம். அந்த வகையில் உங்களை பாருங்கள், நீங்கள் உலோகங்கள் வெவ்வேறு உலோகங்களை கற்றிருக்கிறீர்கள். அந்த உலோகங்கள் வலியுடன் நீருடன் ஐதான அமிலங்களுடன் அதே நேரம் உப்பு கரைசலுடன் தாக்கமானது வேறுபடுகின்றது என்பது தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். அந்த அடிப்படையிலும் வேறு சில இயல்புகளின் அடிப்படையிலும் அமைக்கப்பட்டது தான் இந்த தாக்க வீத தொடர். இந்த தாக்க வீத தொடர் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய விடயம். ஏனென்று சொன்னால், நாங்கள் உலோகங்களை பிரித்தெடுக்கிறோம். ஏன் உங்களுக்கு தெரியும், பூமியில் பார்த்தீர்கள்னு சொன்னால் உலோகங்கள் பல்வேறு வகையான உலோகங்கள் காணப்பட்டாலும் அவை சுயாதீனமாக காணப்படுவதில்லை. காரணம் என்ன? உங்களுக்கு தெரியும், அவை தாக்குதிறன் கூடியவை, எனவே அவை சேர்வைகளாகவே காணப்படுகின்றது. எனவே அந்த சேர்வைகளிலிருந்து நாங்கள் தூய கூறான உலோகத்தை பிரித்தெடுப்பதற்கு பல முறைகளை பின்பற்ற வேண்டும். அதற்கு இந்த தாக்க வீதத்தொடர் முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. அந்த வகையில் பாருங்கள், தாக்க வீதத்தொடர் உலோகங்கள் ஆக்சிஜனுடன் நீருடன் ஐதான அமிலங்களுடன் தாக்குதிறன் ஒன்றுக்கொன்று வேறுபட்டது. உலோகங்கள் பிற உலோக உப்பு கரைசலுடன் காட்டும் தாக்கங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது. அவ்வதானங்களையும் பிற தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு தாக்க வீதத்தொடர் கட்டியெழுக்கப்படுகின்றது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் ஆபத்து நாட்டவனை நினைவுபடுத்தினீங்கன்னா இந்த தாக்க வீதத்தொடர் இலகுவாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த வகையில் பாருங்கள், முதலாங்குட்ட மூலங்களில் பொட்டாசியம் கீழே இருக்கின்றது, அதற்கு மேலே சோடியம் இருக்கின்றது. ஆகவே பாருங்கள், தாக்குதிறன் கூடியது பொட்டாசியம், அடுத்தது சோடியம். அதே மாதிரி ரெண்டாங்கூட்டத்தில் பாருங்கள், கால்சியம் மக்னீசியம், பாருங்கள் கால்சியம் மக்னீசியம். ஆகவே இந்த நான்கு மூலங்களும் நீங்கள் ஆவர்த்தன அட்டவணையோட தொடர்பட்டதாக இருக்கும். அடுத்தது ஐந்தாவது பாருங்கள், ஐந்தாவது மூலமாக இருக்கிறது அலுமினியம், இது மூன்றாங்கூட்ட மூலம். ஆகவே முதல் ரெண்டு மூன்று என்ற கூட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூலகங்கள் நீங்கள் எழுதப்படும் போது உங்களுக்கு இலகுவாக இந்த நான்கு மூலகங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக பாருங்கள், நாகம் இரும்பு வெள்ளியம் ஈயம். அதற்கு அடுத்ததாக பாருங்கள், ஈயத்துக்கு கீழே ஐதரசன் இருக்குது. இந்த ஐதரசனானது உங்களுக்கு தெரியணும், இந்த அல்லுலோகமாக இருந்தாலும் இதில் நாங்கள் முக்கியமாக தாக்க வீத தொடரில் பயன்படுத்துகிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கீழே பாருங்கள், செப்பு ரசம், அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள் முக்கியமாக தெரியணும், வெள்ளி பிளாட்டினம் பொன். இவை உங்களுக்கு மிக முக்கியமானவை, இலகுவாக நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் தாக்க வீத தொடர் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தாக்க வீத தொடரில் முதல் பாருங்கள் பிள்ளைகள் அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம், இவ்வளவும் நீங்கள் இலகுவாக ஆவத்த நாட்டவணி அடிப்படையாக வைத்து நினைவில் வைத்திருக்க முடியும். அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், இவ்வளவு மூலகம். அடுத்ததாக இங்கே பாருங்கள், முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும்,
இந்த மூன்று மூலகங்கள். ஏன் நீங்கள் முன்னைய பகுதியில் கற்றிருக்கிறீங்க, எந்தெந்த உலோகங்களை நாங்கள் அதிகளவில் நீருடன் அமிலத்துடன் உப்பு கரைசலுடன் தாக்கமடைந்ததை பார்த்து நாங்கள் அந்த வகையில் பாருங்கள். முக்கியமாக இவை நாங்கள் முக்கியமாக சோடியம் பொட்டாசியம் எல்லாங்களையும் எல்லா இடத்திலும் அமிலங்கள்லையோ அல்லது சுடுநீர்லேயோ நாங்கள் பயன்படுத்துவதிலேயும் அது உக்கிரமான தாக்கத்தை காட்டுகின்றது. ஆனால் குளிர் நீரில் சோடியத்தை நாங்கள் பார்த்தினாங்க. அதே மாதிரி மெக்னீஷியம் அலுமினியம் உங்களுக்கு அவதானிக்கக்கூடிய தாக்கத்தை பார்த்தோம். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இரும்பு, நாகம், வெள்ளியம், ஈயம் போன்றவையும் நாங்கள் சில உலோகங்கள் தாக்கத்தில் பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், வெள்ளி, பிளாட்டினம், பொன், இந்த மூன்றுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னைய தாக்குதிறனில் உலோகங்கள் இந்த தாக்குதிறனில் எதனாவது ஏதாவது உண்டுட தாக்கம் அடைந்திருக்கா? இல்லை. ஆகவே இங்கே பாருங்கள், மேலிருந்து கீழே வரும்போது அந்த உலோகங்களின் தாக்குதிறன் என்ன செய்யுது? குறைகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? ஏன் இந்த அடிப்படையில் நாங்கள் இலகுவாக அந்த சேர்வைகளாக இருக்கின்ற உலோகங்களை நாங்கள் தூய்மைப்படுத்த அல்லது பிரித்தெடுக்க முடியும். அந்த வகையில் பாருங்கள், உலோகங்கள் அவற்றின் தாக்குதிறன் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படி ஒழுங்குபடுத்தும் போது பெறப்படும் தொடர் தாக்க வீதத் தொடர் எனப்படும். விளங்குதா பிள்ளைகள்? அந்த வகையில் இங்கே பாருங்கள், அல்லிலோகமான ஐதரசன் தாக்க வீதத் தொடரில் உள்ளடங்காவிட்டாலும் தாக்க வீதத்தை ஒப்பிடுவதற்கு காட்டப்படுகின்றது. இது உண்மையில் அல்லிலோகம், இது உங்களுக்கு தெரியணும், தாக்க வீதத் தொடரில் ஒப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? இது நீங்கள் முன்னைய காணொலிகளிலும் பார்த்தனீங்க. இப்போது இதனுடன் தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்பது என்ன? தாக்க வீதத் தொடரின் பயன்கள். அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், தாது பொருள் ஏற்கனவே நீங்கள் முன்னைய காணொலியில் பார்த்துருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் கார்னலைட், பொட்டாசியமானது கார்னலைட்டாக காணப்படும், அதே நேரம் மெக்னசைட், இவ்வாறு இரும்புன்னு சொல்லும்போது எமட்டைட் போன்ற தாது பொருட்களாகத்தான் மண்ணில் காணப்படுகின்றது, அதாவது சேர்வைகளாக. ஏன் இவை என்ன? தாக்குதிறன் கூடியவை. எனவே அந்த மண்ணில் பார்த்திங்கன்னா பூமியின் மேற்பரப்பில் தாதுக்களாகவே காணப்படுகின்றது. அந்த வகையில் பாருங்கள், தாது பொருள் உலோகப் பொருளோ அல்லது கனியமோ அதிகளவில் அடங்கிய சேர்வை தாது எனப்படும். பிள்ளைகள், தாது பொருள் என்றால் உங்களுக்கு தெரியணும், உலோகங்களாகவோ அல்லது கனியமாக அதிகளவில் அடங்கிய சேர்வைகள் தாது பொருட்கள். இந்த தாது பொருட்களைத்தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? பயன்படுத்தி பிரித்தெடுக்க போகின்றோம் உலோகங்களை. ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், உலோகப் பொருளோ அல்லது கனியமோ அதிகளவில் அடங்கிய சேர்வை தாது எனப்படும். இந்த தாது பொருட்களை பயன்படுத்தி தான் நாங்கள் இந்த தாக்க வீதத் தொடர்ந்த பயன்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் தாக்க வீதத் தொடரின் பயன்கள் பாருங்கள், தாக்க வீதத் தொடரின் பயன்கள். இல்லை, பல பயன்கள் இருக்குது, ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக பார்ப்போம். பாருங்கள், இது முக்கியமான ஒரு விடயம், தாக்க வீதத் தொடரின் பயன்கள். அதில் முதலாவதாக நீங்கள் பாருங்கள், உலோகங்களை களஞ்சியப்படுத்தி வைக்கும் போது அவற்றின் பாதுகாப்பை பேணுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகளை இனம் காண்பதற்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் சோடியத்தை எங்கே வைத்து பாதுகாக்கிறோம்? நீங்கள் பார்த்துருப்பீங்கள், ஆய்வுக்கூடத்தில் நீங்கள் மண்ணெண்ணெய் அல்லது பரவில் இருந்து தான் நாங்கள் அந்த சோடியத்தை வெட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிறிய துண்டை வெட்டி பார்த்துருப்பீங்க, அந்த மேற்பரப்பு பளபளப்பாக இருந்தது. ஆனால் அதை நீங்கள் வழியில் வைக்கும்போது என்ன, விரைவாக அது மங்கல் அடைகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இது வழியுடன் விரைவான தாக்கத்தை காட்டுகின்றது. அதே மாதிரி நீங்கள் பயிற்றம் வித்தளவு எடுத்து அந்த சோடியத்தை நீரில் இடும்போது அதன் நீரின் மேற்பரப்பில் வேகமாக உக்கிரமாக அசைந்த வண்ணம் என்ன தாக்கத்தில் ஈடுபட்டு இறுதியாக ஒரு இடத்தில் நின்று தீப்பற்றியது. ஆகவே உங்களுக்கு தெரிய வண்ணம் நீரிலேயும் என்ன செய்கின்றது? உக்கிரமான தாக்கத்தை காட்டுகின்றது, அதுவும் குளிர் நீரில் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஆகவே பாருங்கள், இந்த சோடியமானது எங்கே வைத்து பாதுகாக்கப்படுகின்றது? பரவின் அல்லது எங்கே? மண்ணெண்ணெய். காரணம் என்ன? பாருங்கள், வலியுடனோ நீருடனோ அது உக்கிரமாக தாக்கம் அடைவதனால் அவற்றை நாங்கள் சரியான முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த வகையில் நாங்கள் அதற்காக பயன்படுத்துவது பரவின். பரவின் எடுப்பது உங்களுக்கு தெரியும், மெழுகுத்தன்மையானதாக இருக்கும். அது என்ன செய்யறது? சோடியமானது அடர்த்தி குறை கூடியது,
பரவின் அடர்த்தி குறைந்தது. எனவே நாங்கள் அந்த பரவினுக்குள்ள சோடியத்தை இடும்போது சோடியம் அமிழ்ந்துவிடும், பரவின் மேலே நிற்கும். ஆகவே எங்கள் வலியுடன் தொடர்பும் இல்லை, அதே நேரத்தில் உங்களுக்கு தாக்கம் அடையாது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விடயம் பாருங்கள், மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயிலையும் பாருங்கள், சோடியமானது அடர்த்தி கூடியது. உலோகங்கள் பொதுவாக அடர்த்தி கூடியது என்னது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் மண்ணெண்ணெய்க்குள்ளே நாங்கள் சோடியத்தை இடும்போது சோடியம் அமிழ்ந்துவிடும். எனவே வலியுடனான தொடர்பு அற்றுப்போகின்றது. அதன் காரணமாக என்ன செய்யுது, சோடியம் தாக்குதிறன் அடையாது. வலியுடன் தொடர்பில்லாதன் காரணமாக தாக்கம் அடையாது. எனவே சோடியமானது களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையில் நீங்கள் பார்த்துறீங்களா, சோடியமானது மண்ணெண்ணெய் அல்லது பரவின்ல அதுவும் பார்த்தீங்களா ப்ரௌன் கலர் கபில நிற போத்தல்களில் தான் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது. காரணம் என்ன, அங்கே அந்த ஒளி பார்வை காரணத்தாலேயும் சில நேரம் அது தாக்கத்தில் ஈடுபடலாம் என்பதை தவிர்ப்பதற்காக கபில நிற போத்தல்களில் அந்த மண்ணெண்ணெய்க்குள்ள என்ன பாதுகாக்கப்படுகின்றது, சோடியம் பாதுகாக்கப்படுகின்றது அல்லது பிளாஸ்டிக் போத்தலில் பாதுகாக்கப்படுகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இங்கே பாருங்கள், சோடியத்தை போன்றுதான் பொட்டாசியம். ஏன், பொட்டாசியம் தான் தாக்க வீதத்தொடலும் மேலே காணப்படுகின்றது. எனவே ரெண்டுமே பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த பரவின் அல்லது மண்ணெண்ணெயில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். அதே மாதிரி இப்போது பாருங்கள், அடுத்ததாக மெக்னீஷியம். மெக்னீஷியத்தை எவ்வாறு நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் பாதுகாக்கப்படுகின்றது அல்லது களஞ்சியப்படுத்தப்படுகின்றது உங்களுக்கு தெரியும். மெக்னீஷியம் நாடாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஆரம்பத்தில் உங்களுக்கு என்ன ஒரு சாம்பல் நிறமாக காணப்பட்டிருக்கு. காரணம் என்ன, வலியில் வைத்திருக்கின்றோம். அதை என்ன செய்யுது, நீண்ட நாட்களின் போது வலியில் உடனில் ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து மேலே ஒரு படையை உருவாக்குது. அதுதான் மெக்னீசியம் ஆக்சைடு படை. இது ஒரு சாம்பல் நிறமாக காணப்படும். இதை நாங்கள் மெக்னீஷியம் நாடாவை பயன்படுத்தும் போது அந்த சாம்பல் படையை நாங்கள் என்ன செய்கிறோம், அகற்ற வேண்டும். அதற்காக மணக்கடதாசியை பயன்படுத்தி அந்த மெக்னீசியம் ஆக்சைட்டை உறிஞ்சுவதன் மூலம் மெக்னீசியம் ஆக்சைட் அகற்றப்படுகின்றது. அங்கே தூய மெக்னீசியம் நாடா பெறப்படுகின்றது. அதைத்தான் நாங்கள் ஆய்வுகூடத்தில் பரிசோதனையாக பயன்படுத்துகின்றோம். ஆகவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள், முதலாவது உலோகங்களை களஞ்சியப்படுத்தி வைக்கும் போது அவற்றின் பாதுகாப்பை பேணுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகளை கற்பது. இதற்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரிய வேண்டும். இங்கே பாருங்கள், இந்த தாக்க வீத தொடரில் பாருங்கள், சோடியம் சோடியம் வெண்ணெய்னு சொல்லப்படும், பொட்டாசியம் கே, இந்த ரெண்டுமே தாக்க வீதத்தில் உயர்வு அதாவது மேல் பகுதியில் இருக்குது. இது தாக்குதிறன் கூடியது, தாக்குதிறன் கூடிய மூலங்கள். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியணும், சோடியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற தாக்குதிறன் கூடிய உலோகங்கள் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவின் போன்ற திரவங்களில் பாதுகாக்கப்படும். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே உங்களுக்கு இது தெளிவான ஒரு விளக்கத்தை தந்திருக்கும். பாருங்கள், சோடியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற தாக்குதிறன் கூடிய உலோகங்கள் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவின் போன்ற திரவங்களில் பாதுகாக்கப்படும். அந்த வகையில் அதற்கு காரணம் என்னென்னு தெரியணும் பிள்ளைகள். இப்போது நாங்கள் வலியுடன் தாக்குதிறன் கூடியதால் வலியில் திறந்து வைக்கும் போது வலியின் கூறுகளுடன் தாக்கம் அடையும். அந்த வகையில் நாங்கள் சோடியத்தை நாங்கள் எங்கே வைத்து பாதுகாக்கின்றோம், மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவின்ல வைத்து பாதுகாக்கணும். இது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும். அதை விட நீங்கள் முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய இன்னொரு விடயம் பாருங்கள், ஏன் நாங்கள் இங்கே திரவம் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவின் பயன்படுத்துகிறோம்னா உங்களுக்கு தெரியணும், வலியிலும் தாக்குதிறன் கூடியது. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள் என்ன, மண்ணெண்ணெயும் திரவ பரவினும் அடர்த்தி குறைந்தது சோடியத்திலும் பார்க்க. ஆகவே இங்கே பாருங்கள், அதாவது சோடியம் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவின் இடும்போது அமிழ்ந்து விடுகின்றது, அமிழ்ந்து விடுகின்றது அதாவது சோடியத்தின் அடர்த்தி மண்ணெண்ணெய் அல்லது
திரவ பரவினிலும் கூடியது. மேலும் வலியுடன் தொடுகை அற்றுப்போகும். அற்றுப்போவதால் சோடியம் தாக்கமடையாது. பாருங்கள், அதாவது சோடியம் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவினிடும்போது அமிழ்ந்து விடுகின்றது. சோடியத்தின் அடர்த்தி மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவிலும் கூடியது. மேலும் வலியுடன் தொடுகை அற்றுப்போவதால் சோடியம் தாக்கமடையாது. எனவே ஆய்வு கூடங்களில் சோடியமானது திரவ பரவின் அல்லது மண்ணெண்ணெயில் திரவப்பரவின் அல்லது மண்ணெண்ணெய் உள்ள கபில நிற போத்தல்களில் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? பாருங்கள், இவை சோடியம் பொட்டாசியம் கால்சியம் போன்ற தாக்குதலின் கூடிய உலோகங்கள் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவின் போன்ற திரவங்களில் பாதுகாக்கப்படும். அவை வலியுடன் தாக்குதலின் கூடியதாதலால் வலியில் திறந்து வைக்கும்போது வலியின் கூறுகளுடன் தாக்கமடையும். அதாவது சோடியம் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவின் இடும்போது அமிழ்ந்து விடுகின்றது. காரணம் உங்களுக்கு தெரியணும், சோடியத்தின் அடர்த்தி மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவினிலும் கூடியது. மேலும் வலியுடன் தொடுகை அற்றுப்போவதால் சோடியம் தாக்கமடையாது. எனவே ஆய்வுக்கூடங்கள் சோடியமானது திரவ பரவின் அல்லது மண்ணெண்ணெய் உள்ள கபில நிற போத்தல்களில் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியணும், இந்த நிலைமையில தான் யார் பொட்டாசியத்தையும் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு விடயம், மக்னீசியமானது நாங்கள் எப்படி களஞ்சியப்படுத்துகின்றோம். உங்களுக்கு தெரியவனும், மக்னீசியம் எவ்வாறு களஞ்சியப்படுத்தப்படுகின்றது, வழியில் காணப்படுகின்றது. ஆனால் அதை நாங்கள் பயன்படுத்தும் போது அங்கே என்ன செய்கிறோம், மணற்கடுது அரிசினால் நன்றாக உறோஞ்சிய பின்பு நாங்கள் தூய மக்னீசிய நாடாவை பயன்படுத்துகின்றோம். ஆகவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது, அவ்வாறே பொட்டாசியம் கால்சியமும் மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரபின் இல் இட்டு பாதுகாக்கப்படுகின்றது. பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்ததாக உங்களுக்கு தெரிய வேணும், மக்னீசிய நாடா ஆனது வலியில் நீண்ட காலம் உள்ளபோது இருக்கும் போது அதன் மீது மக்னீசியம் ஆக்சைடு படை தோன்றும். அவற்றை பயன்படுத்தும் போது
அவற்றை பயன்படுத்தும் போது அதன் மேற்பரப்பை மணற்கடதாசினால் உறோஞ்சிய பின் மணக்கடதாசினால் உறோஞ்சிய பின் தூய மக்னீசிய நாடா பெறப்பட்டு அதனை பயன்படுத்தப்படும். பாருங்கள், மக்னீசிய நாடானது வழியில் நீண்ட காலம் இருக்கும் போது அதன் மீது மக்னீசியம் ஆக்சைடு படை தோன்றும். அவற்றை பயன்படுத்தும் போது அதன் மேற்பரப்பை மணற்கடதாசினால் உறோஞ்சிய பின் தூய மக்னீசிய நாடா பெறப்பட்டு அதனை பயன்படுத்தப்படும். இதில் பாருங்கள் எப்படி இருக்கும் என்றது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வாறு மக்னீசிய நாடா இருக்கும். இதற்கு மேலே என்னவாக இருக்கின்றது, மக்னீசியம் ஆக்சைடு படை படியும். ஏன், வழியில் வைக்கும்போது நீண்ட காலத்தின் மீது அந்த வழியில் இருக்கிற ஆக்சிஜனுடன் தாக்கமடைந்து மக்னீசியம் ஆக்சைடு படை உருவாகும். இந்த மக்னீசியம் ஆக்சைடு படையை நாங்கள் என்ன செய்ய வேணும், அகற்ற வேண்டும். மக்னீசியம் ஆக்சைடு MgO இதை நாங்கள் அகற்றுவதற்குத்தான் மணற்கடதா சாண்ட் பேப்பர் பயன்படுத்துகிறோம். உள்ளே பாருங்கள், மக்னீசியம், தூய மக்னீசியம், தூய மக்னீசியம் அதாவது பளபளப்பானது காணப்படும். விளங்குத பிள்ளைகள், எனவே நாங்கள் இதை பயன்படுத்துவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும், மணற்கடதாசினால் உறோஞ்சி அகற்றப்பட்ட பின் தூய மக்னீசியம் அளவை பயன்படுத்த வேண்டும். இவை இவ்வாறே களஞ்சியப்படுத்தப்படுகின்றது. இதற்கு நாங்கள் எந்த விதமான பாதுகாப்பும் நாங்கள் செய்வதில்லை. விளங்குதா பிள்ளைகள், இதே நேரம் பார்த்துருப்பீங்க, இப்போ உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். தாக்குதிறன் கூடிய மூலகங்களான பொட்டாசியம், சோடியம், கால்சியம் போன்ற மண்ணெண்ணெய் அல்லது திரவ பரவினில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது. அதே நேரம் மக்னீசியமானது சுயாதீனமாக வழியில் வைத்து பாதுகாக்க களஞ்சியப்படுத்தப்படுகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். இது என்ன, தாக்க வித தொடர்ந்து அடிப்படையில் தான் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் என்பது தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். ரெண்டாவது பயன்பாடு என்னென்னது பார்ப்போம். பாருங்கள், இரும்பு துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்கு இரும்பிலும் தாக்குதிறன் கூடிய உலோகத்துடன் தொடுகையில் வைத்தல். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் பாருங்கள், முக்கியமான ஒரு விடயம் பாருங்கள், தாக்க வித தொடரில் இரும்பு அங்கே இருக்கிறார். பாருங்கள், இரும்பு தாக்க வித தொடரில் ஐதரசனுக்கு மேல் பகுதியிலையும் அதே நேரத்தில் நாகத்துக்கு கீழ்ப்பகுதியிலையும் இருக்குது. இதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இரும்பு. இந்த இரும்பு நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் அதிக அளவில் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு தெரிய வேண்டும், பொதுவாக கட்டடங்கள் கட்டும்போது பாருங்கள், ஜன்னல் கிரில் கல்லுன்னு சொல்லுவோம், அதே பூக்கல்லல் அவ்வாறே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கதவுகள் நிலைகள் தயாரிப்பதற்கு, அதே நேரம் வாகனங்கள் தயாரிப்பதற்கு, அது மாத்திரமில்லை கத்தி அதாவது உங்களோட சமையல் உபகரணங்கள் தயாரிப்பதற்கு பல்வேறு தேவைகளுக்காக இந்த இரும்பு நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே இந்த இரும்புவானது உங்களுக்கு தெரியவனும் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன், உங்களுக்கு தெரியும் இரும்பு நாங்கள் வழியில் வைக்கும்போது காலப்போக்கில் அது என்னவாக இருக்கின்றது, துரு பிடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்கள் ஆரம்பத்திலே அந்த பௌதிக நிலை மாற்றம், ரசாயன நிலை மாற்றத்திலே அந்த பார்த்தீங்கன்னா பாத்திரம் எவ்வாறு மாறி இருந்தது பார்த்துருப்பீங்க. அல்லது நீங்கள் சிறந்த ஒரு உதாரணம் பாருங்கள், வேலி அழைக்கிற பயன்படுத்தப்படும் கம்பி, அந்த கம்பி காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்ன, செங்கபில நிறமாக மாறியிருக்கு. அந்த செங்கபில நிறமாக மாறி இருக்கிறது காரணம் என்ன, பல கூறுகளோட தாக்கம் அடைந்திருக்கு. எனவே அதிலிருந்து அந்த இரும்பு பாதுகாப்பதற்காக அதற்கு மேலே இருக்கின்ற பாருங்கள், இரும்புக்கு மேலே இருக்கின்ற உலோகங்கள் தாக்குதிறன் கூடிய உலோகங்களை அதற்கு அருகில் வைக்கும் போது என்ன நடக்கின்றது, இரும்பு பாதுகாக்கப்படுகின்றது.
நீங்கள் படித்திருக்கிறீர்கள், அதாவது கல்வனைஸ் படுத்துதல்னு சொல்லும், வெல்கனைஸ் படுத்துதல். அந்த சந்தர்ப்பத்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்படுகின்றது. இரும்பு ஆனது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலே இருக்கிற முக்கியமாக நாங்கள் மெக்னீஷியம், அலுமினியம் அல்லது நாகத்தோடு நாங்கள் இந்த இரும்பை வைக்கும்போது, இரும்பு கருகில் வைக்கும்போது நான் என்ன நடக்கிறது, அவைதான் மெக்னீஷியம் அலுமினியம் இரு நாகம்தான் என்ன செய்யறது, தாக்குதிறன் கூடியவை, அவைதான் தாக்குதிறனுக்கு உட்படும், இரும்பு பாதுகாக்கப்படும். அந்த வகையில் இரும்புன்ற தாக்குதிறன் குறைக்கப்படுது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இரும்பு துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்கு இரும்பிலும் தாக்குதிறன் கூடிய உலோகத்துடன் தொடுகையில் வைத்தது. கூடுதலாக இந்த செயற்பாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கட்டடங்கள் கட்டும்போது அல்லது வாகனங்கள் தயாரிக்கும் போது என்ன செய்வார்கள், அந்த அது ஈருலோக சட்டங்கள் மாதிரி இங்கே என்ன நடக்கின்றது, அங்கே பயன்படுத்தப்படுகின்றது இரும்புடன் மெக்னீசியத்தை அல்லது இரும்புடன் நாகத்தை அல்லது இரும்புடன் அலுமினியத்தை வைத்து செய்யப்படுகின்றது. காரணம் என்ன, இரும்பு பாதுகாக்கப்படும், துருப்பிடித்தலிருந்து பாதுகாக்கப்படும். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இரும்பு அரிப்புக்கு உட்படுவதை அல்லது துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்காக தவிர்ப்பதற்கு இரும்பிலும் தாக்குதிறன் கூடிய உலோகங்களான மெக்னீசியம், அலுமினியம் அல்லது நாகத்துடன் தொடுகையில் இருத்த. இது நீங்கள் கற்றிருக்கிறீங்க, துருப்பிடித்தலை தவிர்க்க முறைகளில் என்ன வெல்கனைஸ் படுத்துதல் என்னது கற்றிருக்கிறீங்க. அந்த வகையில் உலோகத்தின் தாக்குதிறன் கூடிய முக்கியமான தெரியும் தாக்க விதத்தொடரில் இரும்புக்கு மேலே இருக்கிற உலோகங்களை இந்த இரும்புடன் அருகில் வைக்கும்போது இந்த மெக்னீசியம் அல்லது அலுமினியம் அல்லது நாகந்தான் அரிப்புக்கு உட்படும், அங்கே இரும்பு பாதுகாக்கப்படும். விளங்குதா பிள்ளைகள்? இது நீங்கள் துருப்பிடித்தல் இந்த முன்னிய பகுதிகள் வகுப்பிலையும் கற்றிருக்கிறீங்க, இனி வரும் அலகுகளையும் நீங்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்பீர்கள். ஆகவே இங்கே பாருங்கள், இரும்பு துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்கு இரும்பிலும் தாக்குதிறன் கூடிய உலோகத்துடன் தொடுகையில் வைத்தல். அந்த வகையில் இரும்பு அரிப்புக்கு உட்படுவதை அல்லது துருப்பிடித்தலை தவிர்ப்பதற்கு இரும்பிலும் தாக்குதிறன் கூடிய உலோகங்களான மெக்னீசியம், அலுமினியம் அல்லது நாகத்துடன் தொடுகையில் இருத்தல். விளங்குதா பிள்ளைகள்? பொதுவாக கட்டடங்கள் இரும்புனால் கட்டப்படும் போது பார்த்தீங்கன்னா, கட்டடங்கள் உயரமான கட்டடங்களை கட்டுவதற்கு நடுவில் இரும்பு கம்பிகள் வைக்கப்படும். அந்த இரும்பு கம்பிகள் வைக்கப்படும் போது பொதுவாக அந்த அரிப்புக்கு உட்படாமல் இருப்பதற்காக அலுமினியம் அல்லது மெக்னீசியம் அல்லது நாகத்துண்டுகள் வைக்கப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? இப்போது நாங்கள் அடுத்த பயனை பார்ப்போம். அந்த வகையில் மூன்றாவது பயன் பாருங்கள், மின் ரசாயன கலங்களின் உற்பத்திக்கு பொருத்தமான உலோகங்களை தெரிவு செய்வதற்கு. இங்கே பாருங்கள், மின் ரசாயன கலங்களில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுவது உங்களுக்கு தெரியும், செப்பும் நாகமும். இந்த செப்பு நாகமும் ஏன் பயன்படுத்துகிறார்கள் பாருங்கள், செப்பு ஆனது ஐதரசனுக்கு கீழே தாக்குதிறன், நீங்கள் தாக்க வீத தொடரை பார்க்கும்போது அந்த வகையில் தாக்க வீத தொடர் எவ்வாறு காணப்படுதுன்றது பாருங்கள். முதலாவது உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம், அடுத்தது சோடியம், அடுத்தது பாருங்கள் கால்சியம், அடுத்தது மெக்னீசியம், அலுமினியம், அடுத்தது உங்களுக்கு தெரியும் நாகம், இரும்பு, அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்என் பிபி,
இதுக்கு இதுக்கு பிறகாக நீங்கள் பாருங்கள், ஐதரசன் நாங்கள் அல்லலோகமாக இருக்கும். இதற்கு கீழாக நீங்கள் பாருங்கள், செப்பு செப்பு ரசம். அதற்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஏஜி வெள்ளி, பிளாட்டினம், அதே நிறம் பொன் ஏஜு. இங்கே பாருங்கள் செம்பு சீயு. அதே நேரம் நாங்கள் பயன்படுத்தப்படுறது மின் வாய்களாக, நாங்கள் மின் வாய்களாக பயன்படுத்துறது நாகம். இங்கே பாருங்கள் செம்பு ஆனது பாருங்கள் நாகத்தோட இருக்கும்போது இந்த ரெண்டு மின்வாய்களையும் நாங்கள் பயன்படுத்தும் போது செம்பு அரிப்புக்கு உட்படாது, நாகம்தான் அரிப்புக்கு உட்படும். ஆகவே இங்கே பாருங்கள் மின் ரசாயன கலங்களில் உற்பத்திக்கு பொருத்தமான உலோகங்களை தெரிவு செய்வது என்பது முக்கியமான ஒரு விடயம். ஆகவே நீங்கள் பாருங்கள் எளிய மின்கலம் உங்களுக்கு தெரியும், ஈய சேமிப்பு மின்கலங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வகையில் உலர் மின்கலங்கள் பார்த்துருக்குறீங்க. உலர் மின்கலங்களில் அனோட்டாக பயன்படுத்துவது நாக உரை. அதேமாதிரி எளிய மின்கலத்தில் நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியணும், செம்பு கதோட்டாகவும் அதாவது நீர் இதாகவும், அதே நேரம் நாகம் மறைமுடிவிடமாகவும் பயன்படுத்தப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு இங்கே என்ன காரணம், இந்த தாக்க வீத தொடரில் காணப்படுற அந்த தாக்குதிற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த செம்பையும் நாகத்தையும் பயன்படுத்துகிறோம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஆகவே பாருங்கள் மின் ரசாயன கலங்களின் உற்பத்திக்கு பொருத்தமான உலோகங்களை தெரிவு செய்தல், அதாவது மின் ரசாயன கலங்களான எளிய மின்கலத்தில் செப்பு மற்றும் நாகம் என்பன மின் வாய்களாக பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு செப்பு தாக்குதிறன் குறைந்த உலோகம், நாகம் தாக்குதிறன் கூடிய உலோகம். உலகம் தெரியணும், தாக்க வித தொடரில் நாகம் அங்கே இருக்கு என்பது தெளிவாக இருக்க வேண்டும். விளங்குதா பிள்ளைகள்? இது உங்களுக்கு மூன்றாவது பயன். முதலாவது பாருங்கள் உலோகங்களை களஞ்சியப்படுத்துவதற்கு உங்களுக்கு தேவை தாக்க வித தொடர். அதே நேரம் ரெண்டாவது நீங்கள் பயன்படுத்துங்க இரும்பு துருப்பிடித்தலேருந்து பாதுகாப்பதற்கு நாங்கள் உலோகங்கள் தாக்குறன் கூடிய உலோகங்களை பயன்படுத்தினோம். மூன்றாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க மின் ரசாயனங்களின் கலங்களின் உற்பத்திக்கு பொருத்தமான மின் வாய்களை உலோகங்களை தெரிவு செய்வதற்கு இது நாங்கள் தாக்க வீதத்தொடர் பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக நாங்கள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம், அதாவது தாக்க வீதத்தொடரை பயன்படுத்தி பயன்படும் சந்தர்ப்பத்தை பார்க்கும்போது முதலாவது பாருங்கள் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது உலோக பிரித்தெடுப்புக்கு பொருத்தமான முறையை தேர்ந்தெடுப்பதற்கு. நீங்கள் பாருங்கள் முன்னே காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில் இருக்கிறது உலோகங்கள் பொட்டாசியம், சோடியம், கால்சியம் போன்றவை பொதுவாக எவ்வாறு காணப்படுதுன்னு தெரிந்திருக்க வேணும். அந்த வகையில் பாருங்கள் நாங்கள் சோடியம் பொட்டாசியத்தை நாங்கள் தனி உலோகங்களாக பெறுவதற்கு அவை உங்களுக்கு தெரியணும் பூமியில் சேர்வையிலாக அதிக அளவில் சோடியத்தை எடுத்தீங்கன்னா சோடியம் குளோரைட்டுகள் அதாவது உப்புக்களாக பாறை உப்புக்களாக காணப்படுகின்றது. அந்த உப்புக்களை நாங்கள் என்ன செய்கின்றோம், மின் பகுப்பு செய்வதன் மூலம் எங்களுக்கு தூய உலோகத்தை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையில் சோடியம் பொட்டாசியம் என்பன மின் பகுப்புகளை நாங்கள் செய்வதன் மூலம் பெற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையில் பாருங்கள் ஏன் அவை தாக்குதிறன் கூடிய உலோகங்கள் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். ஜாதேனும் உலோகத்தை அவ்வுலோகம் அடங்கியுள்ள இயற்கை தாதிலிருந்து பிரித்தெடுத்தல் உலோக பிரித்தெடுப்பு எனப்படும். இந்த உலோக பிரித்தெடுப்பு உங்களுக்கு தெரியும் தாதிலிருந்து நாங்கள் என்ன செய்கின்றோம், உலோகத்தை தனியாக பெற்றுக்கொள்ளுதல். தாது என்பது உங்களுக்கு தெரியும் என்னவா இருக்கின்றது, சேர்வைகளாக அல்லது கலவைகளாக கூற காணக்கூடியது. அந்த தாதை நாங்கள் பிரித்தெடுப்பதற்கு
முக்கியமாக பயன்படுத்தப்படுறது பல்வேறு முறைகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மின் பகுப்பு, அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க தாழ்த்தல் சேத் முறை செய்கிறது, அடுத்தது நீங்கள் பௌதிக முறைகள் மூலம் மின் பகு வேறுபடுத்துதல். ஆகவே இந்த மூன்று முறைகளில் ஏதாவது ஒரு முறைகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், உலோகங்களை பிரித்தெடுக்க முடியும். அது தொடர்பான விடயங்களை தான் நாங்கள் இங்கே கேட்க இருக்கின்றோம். அந்த வகையில் பாருங்கள், முதலாவது உலோக பிரித்தெடுப்பின் பிரதான படிமுறைகளை பார்க்க வேண்டும். ஏன் எங்களுக்கு தெரிய வேணும் உலோகமானது பிரித்தெடுக்கும் போது என்னென்ன படிமுறையில் செய்ய வேண்டும்ன்றது. அந்த வகையில் நீங்கள் பரிசோதனை ஒன்று செய்யும்போது செயற்பாடு, தேவையான பொருட்கள், படிமுறை, அவதானம், முடிவென்றது எடுத்துக்கொள்கிறீர்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், உலோகங்கள் பிரித்தெடுப்பின் பிரதான படிமுறைகளில் பொருத்தமான உலோகத்தாதை இனங்காணல். முக்கியமாக நீங்கள் பாருங்கள், சோடியம் என்று சொன்னால் பாறை உப்பு, ஏன் கறி உப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோடியம் கடல் நீரில் அதிக அளவில் காணப்படுவது கறி உப்பு, அதாவது சோடியம் குளோரைட். எனவே அந்த நீரை நாங்கள் எடுத்துக்கொள்வது சிறந்தது. அதே நேரம் பொட்டாசியம்னு சொல்லியிருக்க கார்னலைட், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இருக்குன்னு, பொட்டாசியம் மெக்னீஷியம் கார்பனேட் என்று காணப்படும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், உலோக பிரித்தெடுப்பின் பிரதான படிமுறைகளில் பொருத்தமான உலோகத்தாதை இனங்காணல். இப்போ இரும்பு பிரித்தெடுக்கிற போது நாங்கள் முக்கியமாக பயன்படுத்துறது இது எமட்டைட். எமட்டைட் என்பது இலங்கையில் தாது பொருளாக காணப்படுகிறது, Fe2O4. பிள்ளைகள் இப்போது பாருங்கள், உலோக பிரித்தெடுப்பின் பிரதான படிமுறைகள் நாங்கள் முதல் பார்த்தோம். உலோகம் பிரித்தெடுப்பு என்றால் என்னென்றது, உலோக பிரித்தெடுப்பின் படிமுறைகளும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், யாதேனும் உலோகத்தை அவ்வுலோகம் அடங்கியுள்ள இயற்கை தாதிலிருந்து பிரித்தெடுத்தல் உலோக பிரித்தெடுப்பு எனப்படும். இதில் முக்கியமான படிமுறைகள் என்ன இருக்குது உங்களுக்கு தெரியணும். அந்த உலோகம் எந்த தாதில் இருக்குன்னு பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் சோடியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சோடியம் பாறை உப்பு அல்லது கடல் நீரில் காணக்கூடிய கறி உப்பு சோடியம் குளோரைட். அந்த கடல் நீரை நாங்கள் என்ன செய்யறது, மின் பகுக்கும் போது எங்களுக்கு சோடியம் பெறப்படும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம் இன்னொரு விடயம், பொட்டாசியமும் பாருங்கள், கார்னலைட் இருக்குது, அந்த பொட்டாசியத்தை நாங்கள் மின் பகுப்பு முறை, அதே மாதிரி பொட்டாசியம் குளோரைட் இருக்குது, அதை மின் பகுப்பதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இதே நேரத்தில் அடுத்ததாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய இன்னொரு விடயம், எமட்டைட். இலங்கையில் அதிக அளவில் காணக்கூடிய தாது பொருள் ஒன்று எமட்டைட். இலங்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் காணப்படுகின்றது, சமநிலவா பிரதேசத்தில் அதுக்கான சான்றுகள் கூட இருக்கின்றது. அந்த எமட்டைட்டை நாங்கள் என்ன செய்யணும், கரியுடன் சேர்த்து வெப்பமேட்டும் போது அதில் முக்கியமாக கார்பனோர் ஆக்சைடு, அந்த கார்பனோர் ஆக்சைட்டோட எமட்டைட் தாக்கம் அடையக்க எங்களுக்கு இரும்பு என்ன திரவ இரும்பு பெறப்படுகின்றது. அதில் முக்கியமாக நாங்கள் மூலப்பொருட்களாக எமட்டைட், கட்கரி, அதே நேரம் சுண்ணாம்பு கல்லும் பயன்படுத்துகிறோம். இந்த சுண்ணாம்பு கல் பயன்படுத்துறது உங்களுக்கு தெரியும் என்ன, மாசுக்களை அகற்றுவதற்கு. இனிவரும் காணொலிகளில் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் பாருங்கள், பொருத்தமான உலோகத்தாதை இனங்காணல், இது முக்கியமான ஒரு விடயம். பொருத்தமான உலோகத்தாதை இனங்காணல், மேற்படி உலோகத்தாதின் தேவையற்ற பாறை பகுதிகளையும் மண்ணையும் அகற்ற, அதில் தேவையற்ற கூறுகள் மாசுக்களும் காணப்படும். எனவே அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேணும், அகற்ற வேண்டும். குறித்த உலோகமுள்ள சேர்வையை பிரித்தெடுத்தல், அதாவது நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டியது அதற்குரிய சேர்வையை மாத்திரம் பிரித்தெடுக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயம். அடுத்ததாக, குறித்த உலோக சேர்வையிலிருந்து உலோகத்தை பெறுவதற்காக பொருத்தமான இரசாயன தாக்கத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ எல்லா உலோகங்களையும் பிரித்தெடுப்பதற்கு எல்லா முறையும் பயன்படுத்த முடியாது. நீங்கள் பாருங்கள், தாக்க வீதத்தொடரில் மேலிருந்து கீழே செல்லும்போது என்ன நடக்கின்றது, தாக்க வீதம் குறைந்து செல்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிற உலோகங்கள் வேகமாக தாக்கமடையும். அந்த வகையானவையே நாங்கள் என்ன செய்கிறோம், மின் பகுப்பின் மூலம் பிரித்தெடுப்போம். ஏன், அவை சுயாதீனமாகவே பூமியில் சுயாதீன மூலகமாக காணப்படாது, அவை என்ன சேர்வைகளாகவே காணப்படும். எனவே அவற்றை நாங்கள் பிரித்தெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், மின் பகுப்பு, அதில் முக்கியமாக குளோரைட்டுகளாக காணப்படும். எனவே அவற்றை மின் பகுப்பதன் மூலம் நாங்கள் அந்த உலோகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இது சோடியம் பொட்டாசியம். அடுத்ததாக பாருங்கள், மத்தியில் இருக்கக்கூடிய தாக்க வீத தொடரில் மத்தியில் இருக்கிறது நாகம், அதே நேரம் இரும்பு, வெள்ளீயம், ஈயம் போன்ற அந்த நான்கு உலோகங்களையும்
தாழ்த்திகள் மூலம், தாழ்த்திகள் என்ன, பிற சேர்வைகளை பயன்படுத்துவதன் மூலம் நாங்கள் என்ன செய்யலாம், அந்த உலோகங்களை தனித்தனியாக பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்ன, நாகம் இருக்கின்றது அல்லது இரும்பு. இரும்பை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் கார்பனோர் ஆக்சைட்டை பயன்படுத்துவோம். கார்பனோர் ஆக்சைட் வாயுவை பயன்படுத்திக்க இரும்பு எமட்டைட்டிலிருந்து இரும்பு தாது, அதாவது இரும்பு தனியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் பாருங்கள், கீழே இருக்கிற மூலகங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, இறுதியாக இருந்த மூன்று மூலகங்கள் தாக்க வேதத்தொடரில் முக்கியமாக வெள்ளி, பிளாட்டினம், அதே நேரம் பொன், இந்த மூன்று மூலகங்களையும் நீங்கள் பார்த்துருக்க வேண்டியது. வழியில் தாக்குதிறன் குறைவு, நீரில் தாக்குதிறன் குறைவு, அதே மாதிரி மண்ணிலே தாதுக்களாக காணப்படுவது குறைவு. அவை என்ன, அவை மாசுக்களுடன் சேர்ந்து காணப்பட்டாலும் அவை என்ன செய்ய, இலகுவாக பிரித்திருக்க முடியும். அதாவது பௌதிக முறை மூலம் நாங்கள் பிரித்திருக்கலாம். அந்த வகையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பௌதிக முறைகள், அதாவது முன்னே வகுப்பில் கற்றிருக்கிறீங்க. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிப்புக்கு உட்படுத்தல், அரித்தலுக்கு உட்படுத்தல். அந்த அரித்தலுக்கு உட்படுத்த போது நாங்கள் அந்த பொண்ணுள்ள, அதாவது உதாரணத்தின் பொண்ணு எடுத்தோம்னு சொன்னால், பொண்ணு நன்றாக அரைக்கப்பட்டு பெறப்படும் அந்த பவுடரை நாங்கள் ஓடும் நீரில் விடும்போது உங்களுக்கு தெரியணும், அடர்த்தி கூடிய உலோகமூர்த்தியில் முக்கியமானது பொன். எனவே என்ன செய்யும், நீரில் ஓடும் நீரில் பார்த்தீங்கன்னா மாசுக்கள் அப்படியே அடித்து செல்லப்படும், அவை மேலே செல்ல இருக்கும், அடித்து செல்லப்படும். அதே நேரத்தில் கீழ்ப்பகுதியில் என்ன நடக்கும், பொன் படிவடையும். இந்த முறையில் தான் என்ன, பொன் பிரித்தெடுக்கப்படுகின்றது. வேறு முறைகளும் இருக்குது, அது நாங்கள் அந்த இரும்பு பிரித்தெடுத்தல், அடுத்ததாக பொன் பிரித்தெடுத்தல் பகுதிகளில் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றுக்கொள்வோம். ஆகவே இங்கே பாருங்கள், குறித்த உலோக சேர்வையிலிருந்து உலோகத்தை பெறுவதற்காக பொருத்தமான ரசாயன தாக்கங்களுக்கு உட்படுத்தல், அந்த பொருத்தமான பிரித்தெடுப்பு முறை உங்களுக்கு தெரிந்திருக்கணும். அதில் பாருங்கள் பிள்ளைகள், மின் பகுத்தல், தாழ்த்தல், அதே நேரம் எளிய பௌதிக முறை, அதாவது நாங்கள் இங்கே பயன்படுத்துறது அரித்தல். இதன் ஊடாக நாங்கள் என்ன செய்யலாம், உலோகத்தை, தூய உலோகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இங்கே பாருங்கள், உலோக பிரித்தெடுத்தின பிரதான படிமுறைகளை பார்த்துருக்குறோம். இதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே மூன்று வகைகளாக நாங்கள் இந்த உலோக பிரித்தெடுப்பு முறை பார்க்கிருக்கிறோம். மேலே இருக்கிற மூலகங்களை நாங்கள் தாக்குதிறன் கூடிய மூலகங்கள், ஆகவே கூடிய தாக்குதிறனுடைய உலோகங்களை நாங்கள் பிரிக்கத்த வேண்டும். அதே நேரத்தில் ஓரளவு தாக்குதிறன் கூடிய உலோகங்களை நாங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். அதே நேரம் மெதுவான தாக்குதிறனுடைய உலோகங்களை பிரித்தெடுக்க வேண்டும். அந்த மூன்று முறைகளை நாங்கள் இப்போது தனித்தனியாக கற்றுக்கொள்வோம். அந்த வகையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது, உலோக பிரித்தெடுப்புக்கு பொருத்தமான முறையை தேர்ந்தெடுப்பதற்கு அந்த வகையில் கூடிய தாக்குதிறனுடைய உலோகங்களை பிரித்தெடுத்தல். அந்த வகையில் முதல்ல தாக்க வீதத்தொடரை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு தெரியணும், ஏற்கனவே நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன், ஆவர்த்தன அட்டவணையை நினைவில் வைத்திருந்த இலகுவாக அந்த தாக்க வீத தொடரை எழுதக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், பொட்டாசியம், அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியணும் சோடியம் முதலாங்கூட்ட மூலம், அடுத்த ரெண்டாங்கூட்ட மூலத்தில் கால்சியம், மெக்னீசியம், அடுத்த மூன்றாங்கூட்ட மூலத்தில் அலுமினியம். அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க நாகம், அதே நேரத்தில் அடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இரும்பு, எஸ்என், பிபி. இதற்கடுத்ததாக இருப்பது ஐதரசன், செப்பு, ரசம். இதற்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேணும் என்னவாக இருக்கின்றது, முக்கியமாக தெரியணும் வெள்ளி, பிளாட்டினம், அதே நேரம் பொன். விளங்குதா பிள்ளைகள்? இல்லை, ஐதரசன் உலோகம் அல்லாது, அந்த இதை வைத்து தான் நாங்கள் உலோகங்களை ஒப்பீடு செய்யப்படுறோம். எது தாக்குதலன் கூடினது, இடம்பெயர்க்கக்கூடியது, இடம்பெயர்க்க மாட்டாது என்பதை பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் பாருங்கள், இங்கே இருக்கின்ற பகுதிகள் முக்கியமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வேணும். இந்த பகுதி, அதே நேரம் இந்த பகுதி, இந்த பகுதி, இல்லை நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமானது. இல்லை பாருங்கள், இது தாக்குதிறன் கூடிய உலோகங்கள், தாக்கு திறன் கூடிய உலோகங்கள். எனவே இவை எவ்வாறு காணப்படுகின்றது, பொதுவாக சீர்வைகளாகத்தான் காணப்படும், அது முக்கியமாக குளோரைட்டுகளாக காணப்படும். அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், இவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது ஓரளவு
தாக்குதலன் கூடிய மூலங்கள். ஓரளவு பிள்ளைகள் இது பாருங்க, ஓரளவு தாக்குதிறன் உடைய உலோகங்கள். இதே நேரம் இங்க பாருங்க கீழே இருக்கிற இந்த மூன்று பகுதியும் என்ன, மிகவும் குறைந்த தாக்குதலனுடைய உலோகங்கள். அந்த மூன்று வகையையும் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். பாருங்கள் பிள்ளைகள், உங்களை தெரிந்திருக்க வேண்டியபடியும் பொட்டாசியம், சோடியம், கால்சியம், மக்னீசியம், அலுமினியம் இவற்றில் மேலே இருக்கிறவை பொதுவாக பொட்டாசியம் சோடியத்தை எடுத்தீங்கன்னா அவை எவ்வாறு காணப்படும், மூலகங்களாக சுயாதீனமாக காணப்படாது. காரணம் என்னென்னா தாக்குதிறன் கூடியவை, எனவே அவை என்னவாக இருக்கின்றது, சேர்வைகளாகவே காணப்படுகின்றது. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடல் நீரில் பார்த்திங்கன்னா உப்புக்களாகவே காணப்படுகின்றது. அதில் பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட், அந்த சோடியம் குளோரைட்டை மின் பகுப்பதன் மூலம் நாங்கள் இந்த தூய சோடியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே பாருங்கள் கூடிய தாக்குதலுடைய உலோகங்கள் அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், பொட்டாசியம், சோடியம் போன்ற உலோகங்கள் சுயாதீனமாக காணப்பட மாட்டாது. காரணம், தாக்குதிறன் கூடிய மூலகங்கள் எனவே அவை சேர்வைகளாகவே காணப்படுகின்றன. சேர்வைகளாகவே காணப்படுகின்றன. பிள்ளைகள் பாருங்கள், கூடிய தாக்குதலுடைய உலோகங்கள் பிரித்தெடுத்தல், அந்த வகையில் சோடியம் பொட்டாசியம் போன்ற உலோகங்கள் சுயாதீனமாக காணப்பட மாட்டாது. காரணம், தாக்குதலன் கூடிய மூலகங்கள் எனவே அவை சேர்வைகளாகவே காணப்படுகின்றன. ஆகவே இவை முக்கியமாக உங்களுக்கு தெரியணும். இந்த சேர்வைகளானது அயன் சேர்வைகள் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அந்த அயன் சேர்வைகளை நாங்கள் பிரித்தெடுப்பதற்கு முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு தெரியணும். உருகிய நிலையிலுள்ள குளோரைட்டுகளை மின் பகுப்பதன் மூலம் நாங்கள் இதன் உலோகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இங்கே பாருங்கள் பிள்ளைகள் பாருங்கள், எனவே இவ் அயன் சேர்வைகளை இவ் அயன் சேர்வைகளான குளோரைட்டுகளை அயன் சேர்வைகளான உருகிய குளோரைட்டுகளை மின் பகுப்பதன் மூலம் உலோகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதன் விளக்கம் நீங்கள் மேலும் விரிவான விளக்கங்களை மேல் வகுப்புகளில், அதாவது தரம் 11 நீங்கள் இந்த விளக்கத்தை கற்றுக்கொள்வீர்கள் எவ்வாறு மீன் பார்க்கப்படுகின்றது என்பது, அது தொடர்பான விடயங்கள். ஆகவே பாருங்கள், கூடிய தாக்குதலனுடைய உலோகங்கள் பிரித்தெடுப்பதற்கு நாங்கள் என்ன முறையை பயன்படுத்துகின்றோம், மின் பகுப்பு முறை. விளங்குதா பிள்ளைகள்? ஆகவே இங்கே தாக்குதலன் கூடிய மேல் இருக்கிற மூலகங்களை நாங்கள் உலோகங்களை பிரித்தெடுப்பதற்கு மின் பகுப்பு முறை பயன்படுத்தப்படுகின்றது. விளங்குதா பிள்ளைகள்? அடுத்ததாக பாருங்கள், ஓரளவு தாக்குதலனுடைய உலோகங்கள் அவற்றை எவ்வாறு நாங்கள் பிரித்தெடுக்க வேண்டும், அது தொடர்பான விடயங்களை இங்கே பாருங்கள். உலோக பிரித்தெடுப்புக்கு பொருத்தமான முறையை தேர்ந்தெடுப்பதற்கு ஓரளவு தாக்குதலனுடைய உலோகங்கள் பிரித்தெடுத்தல். அந்த வகையில் பாருங்கள், ஓரளவு தாக்குதலன் உடைய மூலகங்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியவனும்
இல்லை பார்த்திங்களா, நாகம், அதே நேரம் இரும்பு, வெள்ளியம், ஈயம், இந்த நான்கு மூலகங்களையும் நாங்கள் எவ்வாறு பிரித்தெடுக்க போகிறோம் என்றால், உங்களுக்கு தெரியணும், பிற சேர்வைகளை தாழ்த்துவதன் மூலம் நாங்கள் இதை பிரித்து கொள்வோம். ஆகவே இங்கே பாருங்கள், ஓரளவு தாக்குவதனுடைய உலோகங்களை பிரித்தெடுத்தல் அந்த வகையில் பாருங்கள், நாகம், இரும்பு, வெள்ளியம் மற்றும் ஈயம் போன்ற ஓரளவு தாக்குதிறனுடைய உலோகங்களை பிற சேர்வைகளை உலோகங்களை பிற சேர்வைகளை தாழ்த்தியாக பயன்படுத்தி பிரித்தெடுக்கப்படும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், முக்கியமாக இரும்பு ஆக்சைடு ஹெமடைட்டு காணப்படுகின்றது, பார்த்துருப்பீங்க Fe2O3. இந்த ஹெமடைட்டானது நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பனோரோக்சைடு அதனுடன் தாக்கம் அடைந்து எங்களுக்கு என்ன இருக்க பெறப்படுகின்றது, இரும்பு Fe-யும் அதே நேரம் கார்பனீரோக்சைட்டும் வெளியேற்றப்படும். இங்கே பாருங்கள், இதோ என்ன அணுக்கள் சமப்படுத்த வேண்டும். அந்த வகையில் இங்கே பாருங்கள், இதில் பிரதியீடு செய்தால் 3, ஆக இங்கே பாருங்கள் 3, மொத்தம் 6 ஆக்சிஜன் இருக்கும், 2 ஆக்சிஜன், 3 கார்பன் இருக்கின்றது, இரும்பு நாங்கள் என்ன செய்யணும், 2 இரும்பு. ஆகவே இப்போது பாருங்கள், தாக்கிகளும் விளைவுகளும் சமப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது ஒரு ஈடு செய்யப்பட்ட ரசாயன சமன்பாடு. அந்த வகையில் நாங்கள் ஓரளவு தாக்க வேண்டிய உலோகங்களில் தாழ்த்திகளை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்யலாம், உலோக தூய உலோகங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது உங்களுக்கு இது தெளிவாக விளங்கியிருக்கு. அடுத்ததுன்னு மிகவும் தாக்குதிறன் குறைந்த உலோகங்களை எவ்வாறு பிரித்தெடுத்தல். ஆகவே இங்கே பாருங்கள், அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது உலோக பிரித்தெடுப்புக்கு பொருத்தமான முறையை தேர்ந்தெடுப்பதற்கு மிகவும் குறைந்த தாக்குதலினுடைய உலோகங்களை என்ன செய்ய வேண்டும், பௌதிக முறைகளில் நாங்கள் பிரித்தெடுக்க வேண்டும். அந்த வகையில் முக்கியமாக நாங்கள் பொன், வெள்ளி, அதே நேரம் பிளாட்டினம் போன்ற உலோகங்களை பௌதிக முறைகளில், ஏன் அவை தாக்குதிறன் குறைந்த மூலகங்கள் உலோகங்கள், எனவே அவை பொதுவாக மாசுக்களுடன் சேர்ந்து காணப்படும், எனவே அந்த கலவையாக காணப்படும், அவற்றை நாங்கள் இலகுவாக பௌதிக முறைகளில் பிரித்தெடுக்க முடியும். அந்த வகையில் இங்கே பாருங்கள் பிள்ளைகள், பாருங்கள் மிகவும் குறைந்த தாக்குதலுடைய உலோகங்களான நீங்கள் இறுதியாக பார்த்தது பார்த்துருப்பீங்கள் என்ன, வெள்ளி, பிளாட்டினம், பொன் போன்ற மிகவும் குறைந்த தாக்குதிறனுடைய உலோகங்கள் மாசுக்களாக காணப்படும், எனவே இவற்றை இலகுவாக பௌதீக முறைகளில் அரித்தல் முறைகளில் பிரித்தெடுக்கப்படும். விளங்குதா பிள்ளைகள், ஏன் இவை பொதுவாக சேர்வைகளாக காணப்படாது, தாதுக்களாக இவை இந்த மாசுக்களாகவே காணப்படும். அந்த மாசுக்களை இலகுவாக நாங்கள்
அரித்தல் முறை மூலம், அதாவது பௌதிக முறைகள் மூலம் நாங்கள் வேறாக்கி கொள்ள முடியும். விளங்குதா பிள்ளைகள்? இதற்கேற்ப தாக்கவித தொடரில் மேலேயுள்ள உலோகங்கள் மின் பகுப்பின் மூலமும், தாக்கவித தொடரில் கீழேயுள்ள உலோகங்கள் பொருத்தமான பௌதிக முறைகள் மூலமும் பிரித்தெடுக்கப்படுகின்றது என்பது தெளிவாக இருக்க வேண்டும். அதே நேரம் மத்தியில் இருக்கிறது என்னவாக பெற்றுக்கொள்ளப்படுகின்றது? ஆம், தாழ்த்திகள் மூலம் பெற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆகவே இங்கே பாருங்கள், தாக்கவித தொடரில் மேலேயுள்ள உலோகங்கள் மின் பகுப்பின் மூலமும், அதே நேரம் கீழேயுள்ள உலோகங்கள் பொருத்தமான பௌதிக முறைகள் மூலம் பிரித்தெடுக்கப்படும். அதே நேரம் மத்தியில் உள்ள மூலகங்கள் மத்தியில் உள்ள மூலகங்கள் உலோகங்கள் உள்ள உலோகங்கள் பிற சேர்வைகளினால் தாழ்த்தப்படுவதன் மூலம் பிரித்தெடுக்கப்படும். விளங்குதா பிள்ளைகள்? பிள்ளைகள், இதுவரை நாங்கள் கற்ற விடயம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும். தாக்கவித தொடர்ந்த பயன்களில் முக்கியமாக நாங்கள் என்ன படித்தினாங்கள் விளக்கமாக கற்றுக்கொண்டது. முதலாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உலோகங்களை களஞ்சியப்படுத்தல். அந்த வகையில் தாக்குதிறன் கூடிய உலோகங்களானது முக்கியமாக சோடியம் பொட்டாசியம் என்பன பரவின் அல்லது மண்ணெண்ணெயில் திரவ பரவின் அல்லது மண்ணெண்ணெயில் வைத்து பாதுகாக்கப்படுகின்றது. அதே நேரம் ரெண்டாவதாக நீங்கள் கற்றது இரும்பு துருப்பிடித்தலை தடுப்பதற்காக நாங்கள் தாக்குதிறன் கூடிய உலோகங்களை நாங்கள் இரும்புடன் தொடுகையில் வைத்திருத்தல். அந்த வகையில் மக்னீஷியம் அல்லது அலுமினியம் அல்லது நாகத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அடுத்ததாக நீங்கள் பார்த்தது மின் ரசாயன கலங்களில் பொருத்தமான உலோகங்களை தெரிந்தெடுத்தல். அந்த வகையில் செப்பு அல்லது நாகத்தை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அடுத்தது இறுதியாக நாங்கள் உலோகங்களை பிரித்தெடுக்கும் முறைகளில் முக்கியமாக மூன்று முறைகளில் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அத்தாக்குதிறன் கூடிய உலோகங்களானது முக்கியமாக பிரித்தெடுக்கப்படுகிறது உலோக குளோரைட்டுகள் காணப்படுகின்றது, அந்த அயன் சேர்வைகளாக காணப்படும். அவற்றை உருகிய குளோரைட்டுகளை மின் பகுப்பதன் மூலம் நாங்கள் பிரித்து கொள்கின்றோம். அதே மாதிரி நீங்கள் பொதுவான மெதுவான தாக்கம், அதாவது மத்தியில் காணப்படுகின்ற உலோகங்களான நாகம் இரும்பு நாகம் இரும்பு வெள்ளியம் ஈயம் போன்றவற்றை நாங்கள் தாழ்த்திகள் பிற சேர்வைகளில் தாழ்த்திகளாக பயன்படுத்தி பிரித்தெடுக்கின்றோம். அதே மாதிரி இறுதியாக காணக்கூடிய கீழே காணக்கூடிய முக்கியமாக வெள்ளி பிளாட்டினம் அதே மாதிரி பொன் போன்ற உலோகங்களை நாங்கள் பௌதிக முறையை பயன்படுத்தி பிரித்தெடுக்கின்றோம் என்பது இந்த காணொலியில் விளக்கமாகவும் விரிவாகவும் கற்றுள்ளோம். இன்னொரு காணொளியில் இரும்பு பிரித்தெடுத்தல் தொடர்பான விடயங்களை விளக்கமாகவும் விரிவாகவும் கேட்போம்.